இன்னைக்கு நம்ம பட்டர் சிக்கன் செய்யலாம். அது எப்படி நல்லா டேஸ்டாக க்ரீமியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம். இதில் ஒரு பேலீஃபை ரெண்டாக பிச்சு போட்டுக்கலாம். என்ன கிண்டும் போது நல்லாயிருக்கும். ஒரு மீடியம் சைஸு ரெண்டு சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சும்மா ரஃப்பாக கட் பண்ணிக்கலாம், வதக்க தான் போகிறோம். ஒரு இன்ச்சு இஞ்சி, அஞ்சு பூண்டு பல்ல நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயெலாம் நல்லா வதங்கட்டும். இது வதங்கும் போதே ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா பாதி அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம மூணு தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம போட்டுக்கலாம். உங்கள் கிட்டே ஆப்பிள் தக்காளி இருந்தால் எடுத்துக்கிங்க, நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்படி நாட்டு தக்காளி தான் இருக்குனாலும் நீங்கள் நார்மல் சைஸில் மூணு தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா எல்லாமே மசிய வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயத்தக்காளிலாம் நல்லா வதங்கி வருது. இதில் நம்ம ஒரு அஞ்சு முந்திரி பருப்பை நான் உடச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கிண்டி விடணும். இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், தக்காளி கொஞ்சம் மசியட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எல்லாமே நல்லா மசிய, இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிரிஞ்சியில் போட்டோம் இல்லையா பேலீஃபு, இதை எடுத்துடணும். இதோடு சேர்த்து அரைக்கக்கூடாது. இதோட சேர்த்து அரைச்சா நம்ம தொண்டைக்கு ஒரு மாறி பிடிச்சிட்டு நல்லா இருக்காது டேஸ்ட். அதனால் நம்ம இதை எடுத்து போட்டுடணும், சரிங்களா? அதனால் இதை சேர்த்து அரைக்காதீங்க. இப்போ நம்ம இதை ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அடுப்பில். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா இது உருகட்டும். வந்து நம்ம எடுத்திருக்க கடாய் வந்துட்டு ரொம்ப சூடாகக்கூடாது. ரொம்ப சூடாகிட்டு நம்ம பட்டர் போட்டோம்னா அது ஒரு மாதிரி கரிஞ்சு போகும். மிதமான சூட்டில் இருக்கும் போதே நம்ம பட்டர் போட்டணும். பாருங்கள், இதில் ஒரு பீஸ் பட்டை, ரெண்டு ஏலக்காய், மூணு கிராம்பு. இதை கொஞ்சம் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே இந்த பட்டரில் கொஞ்சம் அப்படியே பொறிட்டோம் லைட்டாக. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரை டீஸ்பூன் போதும். ஏன்னா நம்ம ஒரு அரை கிலோ அளவுக்கு தான் நம்ம சிக்கன் எடுத்துருக்கோம். இப்போ இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கனை நல்லா கலந்து விட்டுருக்குங்க. இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அதில் நல்லா மிக்ஸ் ஆகி சிக்கன் கொஞ்சம் நல்லா வதங்கி கொஞ்சமாவது வேகணும். அந்தளவுக்கு நம்ம வேக விட்ட பிறகு நம்ம அரைச்ச மசாலாலாம் போட்டுக்கலாம். பாருங்கள், சிக்கனுடைய கலர்லாம் மாறி கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதையும் நல்லா கலந்து விடணும். பாருங்கள், நல்லா வதங்கி அந்த பச்சை மணம்லாம் போய் நல்லா ஒரு சிக்கனுடைய அந்த நல்ல டேஸ்ட்டு ஸ்மெல் வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூள் எடுத்தீங்கன்னா ஒரு அரையிலேருந்து முக்கால் ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கோங்க. இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம நார்மல் மிளகாய்த்தூள் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் மிளகாவில் ஒரு மிளகாய் கம்மி பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா இந்த மிளகாத்தூளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காரம் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாங்க, அவ்வளோதான். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது. இப்போ நான் சொல்கிற அளவுகளில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சு, என்ன புரியலை அப்படின்னாக்கா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். நான் எல்லா சமையலுக்குமே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அளவெல்லாம் சொல்லியிருப்பேன்.
இதிலே ஒரு முக்கால் டீஸ்பூன் நான் உப்பு எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். உப்பையும் நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பையும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம், அதுவும் நல்லா கலந்துடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இதுவும் சேர்ந்து கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். அடுப்பு தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க, ஏன்னா பாருங்கள் இந்த மாதிரி பபிள்ஸ் விட்டு தெரிக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே அரைச்சி போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் அது கொஞ்சம் தெரிக்கும். அதனால் பார்த்து பொறுமையாக வதக்கிடுங்க. பாருங்கள் நல்லா வதங்கி வருது. இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா, கரம் மசாலா இந்த ஸ்டேஜில் தான் போடணும். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கரம் மசாலா வந்து அந்த மணம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவு கூட போட்டுக்கலாம். இது நான் கடையில் வாங்கினா கரம் மசாலா தாங்க. உங்களுக்கு எந்த பிராண்டு கிடைக்குதோ அது வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம கலந்து விட்டுட்டோம். இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி போட்டோம் இல்லையா பேஸ்ட்டு, அந்த மிக்சி ஜாரை கழுவி நான் இப்போ அதில் கொஞ்சம் ஒரு அரை கப் அளவு தண்ணி விட்டு கழுவி ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அடுப்பு வந்து கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுக்கோங்க, மேலே தெரிச்சிடும் இல்லைன்னா. இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வேக விடுங்க. மூடிட்டோம். இது நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா சிக்கன் வேகணும். சிக்கன் வேகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இடையில இடையில ஓப்பன் பண்ணி நீங்கள் கிண்டி விட்டுக்கோங்க. வாங்க 10 நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள். நான் சிம்மில் வச்சே தாங்க இந்த 10 நிமிஷமாக வேக விட்டேன். அதுமாதிரி சிம்மில் வச்சு வேக விட்டால் நமக்கு கிரேவி கொஞ்சம் நல்லா கிடைக்கும். பாருங்கள் நம்ம போட்ட பட்டரெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். பட்டர் தான் போட்டு குக் பண்ணணுமா அப்படின்னா, பட்டர் போட்டு குக் பண்ணால் உங்களுக்கு பட்டர் சிக்கன் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். ஆயில் போட்டால் கொஞ்சம் பட்டருக்கும் ஆயிலுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் இல்லையா, அதுதான் கிடைக்கும், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இதில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். பாருங்கள் நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் நீங்கள் க்ரீம் போடுறதுக்கு முன்னாடி உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம போட்ட அளவெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும், இருந்தாலும் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் டிஃபர் ஆகும் இல்லையா, அதனால் நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இதில் நம்ம கசூரி மெத்தி போட்டுக்கலாம். பாருங்கள் கசூரி மெத்தி நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டுருங்க. கஸ்தூரி மெத்தி கண்டிப்பாக போடணுங்க. இந்த மேத்தி இலை தான் நமக்கு வந்து நல்லா, இது என்ன காஞ்ச வெந்திய இலை தான், இதுதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், நல்ல மணம் டேஸ்ட்டு. லாஸ்ட்டாக இது போட்டு இது ஒரு 2 நிமிஷம் எல்லாமே அதோடைய மணம்லாம் இறங்குற வரைக்கும் நம்ம கிண்டிகிட்ருக்கணும். பாருங்கள் இந்த சமையல் வந்து நம்ம போகிற இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் நம்ம போட்டு எல்லாமே கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லா க்ரீமியாக நல்லா சாப்பிட்றது. சப்பாத்தி, நான்கு, கீ ரைஸ், ஜீரா ரைஸ் இதுக்கெலாம் இது நல்லா மேட்ச் ஆகும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதில் நம்ம 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக மிளகுத்தூள் போட்டால் நல்லா டேஸ்ட் இருக்கும். இதில் கொஞ்சமாக மல்லி இலை. இதில் 1 டீஸ்பூன் பட்டர், அவ்வளோதாங்க. இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் மூடி அப்படியே வச்சுருங்க. நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்களோ அப்போ ஓப்பன் பண்ணி கலந்துக்கிட்டால் போதும், நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சமையல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.